வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து காமர்ஸ் அக்கௌண்டன்சி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பதினோராம் வகுப்பு கணக்கு பதிவியல் பிழை திருத்தம் அப்படிங்கிற பாடம் அழகு ஒன்பது பிழை திருத்தம் அப்படிங்கிற பாடத்தில் பகுதி இரண்டு அதாவது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இது வந்து பகுதி ரெண்டு இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாமத்து கணக்கை பயன்படுத்தி பிழைகளை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனாமத்து கணக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம் இருப்பாய்வு தயாரித்த பின் ஆனால் இறுதி கணக்குகள் தயாரிக்கும் முன் பிழை திருத்தம் செய்து இருப்பாய்வு தயாரித்த பின் ஒரு பிழைகளை திருத்தம் செய்தல் இப்ப பாருங்க இருப்பாய்வு சமநிலை அடையாத போது உடனடியாக பிழைகளை கண்டறி கண்டறிய முடியாத நிலையில் கணக்காளர் வந்து வேறுபட்ட தொகையை அனாமத்து கணக்கில் எழுதுகிறார் அதாவது இருப்பாய்வு எப்ப சமநிலை அடையலையோ டேலி ஆகாமல் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வரும் இல்லையா அந்த மாதிரி வரக்கூடிய அந்த வேறுபட்ட தொகையை தான் அனாமத்து கணக்கில் கணக்காளர் வந்து எழுதி வைக்கிறாரு இந்த மாதிரி அனாமத்து கணக்கில் எழுதி வச்ச தொகையை நம்ம எப்படி பிழைகளை திருத்தம் செய்யும்போது கொண்டு வரணும்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கணக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு பத்து பின்வரும் பிழைகள் இருப்பாய்வு தயாரித்த பின் கண்டறியப்பட்டன அனாமத்து கணக்கு இருப்பதாக கருதி பிழைகளை திருத்தம் செய்யவும் இதுதான் வந்து கணக்கு இப்போ ஒவ்வொரு நடவடிக்கையாக நம்ம பார்ப்போம் அருணுக்கு ரூபாய் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு கடனுக்கு சரக்கு விற்றது அருணின் கணக்கில் ரூபாய் நூற்றி இருபத்தி ஐந்து என எழுதப்பட்டுள்ளது அருணுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்றுருக்கோம் அதை எழுதினது வந்து நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்னு எழுதிட்டோம் அப்போ இது ரெண்டுக்கும் எப்படி எழுதியிருக்காங்க குறைவான தொகையை எழுதியிருக்காங்க எவ்வளோ குறைவான தொகை அப்படிங்கிற அந்த வேறுபாட்டு தொகையை நம்ம பார்க்கணும் இருபத்தி ஏழு ரூபாய் வந்து வேறுபாட்டு தொகையில் வருது அந்த வேறுபாட்டு தொகை என்ன செய்யணும் குறைவாக செஞ்சுருக்காங்க அப்போ அருணுடையதை சரக்கு வித்தோம்னு நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அருணோட கணக்கை பற்றில் வச்சுருப்போம் குறைவாக செஞ்சுருக்கனால மறுபடியும் அருண் கணக்கிலேயே பற்றில் அந்த இருபத்தி ஏழு ரூபாயை வச்சிடணும் பற்றில் நீங்கள் இருபத்தேழு ரூபாய் வச்சிங்கன்னா வரவு வைக்கிறது வந்து அனாமத்து கணக்கு தான் நம்ம வரவு வைக்கணும் இப்படிதான் திருத்த பதிவு வந்து நம்ம போடணும் அருண் கணக்கில் தவறான தொகை பதிவு செய்யப்பட்டது திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரேஷன் எழுதணும் இரண்டாவது நடவடிக்கை என்னன்னு பார்ப்போம் லட்சுமியிடம் கடனுக்கு ரூபாய் ஐநூத்தி ஐம்பதுக்கு சரக்கு கொள்முதல் செய்தது அவரது கணக்கில் ஐநூத்தி ஐந்து என்று வரவு வைக்கப்பட்டுள்ளது முதல்ல என்ன என்ன தொகை வந்து டிஃபரன்ஸ் வருது வேறுபட்டு தொகை வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி அஞ்சுன்னு வச்சுட்டாங்க அதாவது குறைவாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் குறைவாக வச்சுருக்காங்க கொள்முதல் செஞ்சுருக்கோம் அப்போனா என்ன செஞ்சுருப்போம் கொள்முதல் கணக்கு பற்று லட்சுமியின் கணக்கு வரவு வச்சுருப்போம் இப்போ குறைவாக வரவு வைக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்போ மறுபடியும் நம்ம லட்சுமியுடைய கணக்கில் நாற்பத்தி ஐந்து ரூபாயை வரவு வைக்கணும் ஓகேவா அப்போ ஆப்போசிட்டில் நம்ம என்ன செய்யணும் ஒரு கணக்கு தான் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ ஆப்போசிட்டில் நம்ம செய்ய வேண்டியது அனாமத்து கணக்கை பற்று வைக்கணும் நாற்பத்தி அஞ்சு ரூபாய் லக்ஷ்மி கணக்கை வரவு வைக்கணும் அது நாற்பத்தஞ்சு ரூபாய் குறிப்பு எழுதணும் லட்சுமியின் கணக்கில் குறைவாக வரவு வைக்கப்பட்டது திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கட்டாயம் நம்ம குறிப்பு எழுதியிருக்கணும் அடுத்த நடவடிக்கை ரூபாவிடம் இருந்து கடனுக்கு ரூ ரூபாய் நானூற்றி நாலுக்கு அரைகளன் வாங்கியது அரைகளன் கணக்கில் நானூற்றி நாற்பது என்று பற்று வைக்கப்பட்டது இப்போ வந்து அதிகமான தொகையை பற்று வச்சுட்டாங்க நானூற்றி நாலு தான் வைக்கணும் அதை நானூற்றி நாற்பது ரூபாயை பற்று வச்சுட்டாங்க இப்போ அரைகளன் வாங்கியிருந்தால் நம்ம என்ன செஞ்சிருப்போம் பற்றுல தான் வச்சுருந்துருப்போம் ஓகேவா இப்ப பற்று அதிகமாக வச்சுட்டாங்க அப்போ அதை சரிப்படுத்துறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா அனாமத்து கணக்க பற்று வைக்கணும் அரைகலன் கணக்க வரவு வைக்கணும் எவ்வளோ வித்தியாசம் வந்து முப்பத்தி ஆறு ரூபாய் அந்த வித்தியாச தொகையை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அரைகலன் கணக்கில் கூடுதலாக பற்று வைத்தது திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு குறிப்பு எழுதணும் அடுத்தது ரூபாய் இருநூறு ரொக்கத்திற்கு இயந்திரம் வாங்கியது பேரேட்டில் இயந்திர கணக்கில் எழுதப்படவில்லைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு இயந்திர கணக்கில் மட்டும்தான் எழுதாமல் விட்டுருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் இயந்திர கணக்கில் எழுதணும் அவ்வளோதான் இப்போ இயந்திரம் வாங்கியதுன்னா நம்ம என்ன செஞ்சுருப்போம் பற்று தான் வைக்கணும் இப்போ பற்று வைக்காமல் விட்டுட்டோம் அப்போ இயந்திர கணக்கில் பற்று ரூபாய் இருநூறு வைக்கணும் நம்ம அனாமத்து கணக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதனால அனாமத்து கணக்கை வரவு வச்சிடணும் இயந்திர கணக்கை பற்று வச்சிடணும் அனாமத்து கணக்க வரவு வச்சிரணும் அப்ப இயந்திர கணக்கில் பற்று வைப்பது விடுபட்டது திருத்தம் செய்யப்பட்டது விட்டு போனதை நம்ம திருத்தம் செஞ்சிட்டோம் அடுத்த என்ட்ரி கொள்முதல் ஏட்டின் கூட்டுத்தொகை ரூபாய் எண்பத்தி ஒன்பது முன் எடுத்து எழுதும் பொழுது தொண்ணூற்றி எட்டு என்று எழுதப்பட்டுள்ளது மாத்தி எழுதும்போது எண்பத்தொம்பது ரூபாயை தொண்ணூற்றி எட்டுன்னு எழுதிட்டாங்க கொள்முதல் ஏடுன்னு கொடுத்துட்டாங்க ஸோ அது பற்று தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அதிகமாக பற்று வச்சுட்டாங்க எவ்வளோ வித்தியாசம் வருது ஒன்பது ரூபாய் வித்தியாசம் வருது ஒம்பது ரூபாயை அதிகமாக எழுதிட்டாங்க அப்போ அதை சரி பண்ணணும்னா கொள்முதலை பற்றுல இருக்க கொள்முதலை வரவு வச்சிங்கன்னா சரியாயிடும் அப்போ என்ன செய்யணும் அனாமத்து கணக்க பற்று வைக்கணும் ஒன்பது ரூபாய் கொள்முதல் கணக்கை வரவு வைக்கணும் ஒன்பது ரூபாய் கொள்முதல் கணக்கில் கூடுதல் தொகை முன் எடுத்து செல்லப்பட்டது திருத்தம் செய்யப்பட்டது இப்படின்னு நம்ம குறிப்பு எழுதணும் இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்